ஒரு நல்ல ஃப்ரெண்ட் போதுமா? உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும். சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. சில பேர் நேரா கேக்குறாங்க, சில பேர் ஜாடியா கேக்குறாங்க.
ஆனா நீங்க இதே பீச்ல தான் என்னோட அப்பாக்கு நான் திதி பண்ணேன். நீங்க ஒண்ணும் கேட்கல. ஒரு சின்ன பையன் என் அம்மா அப்படினு ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிச்சான். அப்பவும் நீங்க ஒண்ணும் கேட்கல. என்னோட அம்மானு தெரியாமலேயே என்னோட அம்மாவை காப்பாத்தினீங்க. ஆனா அம்மாவை பத்தி ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா தெரியணும். என்ன என் ஃப்ரெண்ட் மனசு நோக்க கூடாது. உங்க மனசுல இருக்கிறது உங்க லைஃப் பத்தி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நேரம் வரும்போது நீங்களே அதை பத்தி சொல்லுவீங்க. நீங்க சொல்லாட்டி அதை பத்தி நான் கேட்க மாட்டேன். மனசுல உள்ள சிலதை சொன்னா பாரம் குறையும், சிலதை சொன்னா பாரம் அதிகமாகும். ஆனா ஒண்ணு, எல்லாரும் மனசுலயும் நிச்சயமா ஒரு லாக்கர் இருக்கு, இருக்கணும். அது தேவைப்படும் போது கண்டிப்பா திறக்கணும். அந்த லாக்கரை ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் வந்தாச்சு. பிரசன்னா, என் மனசுக்குள்ள இருக்கிற கதைய சொல்றதுக்கு காரணம் என் மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கிறதுக்கோ இல்ல அந்த பாரத்தை உங்க மேல ஏத்துறதுக்கோ இல்ல. என் கதையை கேட்கறதுக்கு இந்த அலைகள் வரலாம், கேட்டுட்டு அப்படியே திரும்பி போயிடலாம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே குற்றாலம். புதுசா எந்த பழக்கம் வரக்கூடாது. சரி, உனக்கு என்ன கேளு. அப்பா, நீங்க சிரிச்சா இந்த ஆங்கிள் அப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்கப்பா. இதுல ஐஸ் வேற வைக்க ஆரம்பிச்சிட்டியா? கேளு என்ன வேணும். அப்பா, அப்பா சொல்லு. எங்க காலேஜ்ல எல்லாரும் சிங்கப்பூர் போறாங்கப்பா. போட்டோம். முழுசா கேளுங்கப்பா. கேக்குறேன். நாளை நாள் தான். அவங்களே கூட்டிட்டு போய் அவங்களே அங்க தங்க வச்சு அவங்களே அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அவங்களே பணமா கொடுப்பாங்களா? அப்பா சரி, எவ்வளவு பணம் வேணும்? ஜஸ்ட் 25,000 அப்பா. என்னங்க இங்கிலீஷ்ல பேசுற? எவ்வளவு கேக்குறா? அம்மா, 2,500 தான்மா. 2,500 தானா? சரிங்க, பாவம் கொடுத்துருங்க. பாரு, விளையாட்டு கூட நீ போய் சொல்லக்கூடாது. அவளுக்கு 25,000 ரூபாய் வேணும். ஐயோ, 25,000 ரூபாயா? அதெல்லாம் வேண்டாம். ஏய், நீ சிங்கப்பூர் எல்லாம் போக வேண்டாம். ஒரு 4 இடத்த சுத்தி பார்த்தாதான் அறிவு வளரும். போயிட்டு வரட்டுமே, நீ போமா. என்னங்க? தேங்க் யூ பா. என்ன நீங்க? அக்கா, சிங்கப்பூர் சக்சஸ். ஏய், என்னங்க நீங்க? பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவ்வளவு செல்ல நீங்க கொடுக்க கூடாது. பரவாயில்ல, விடுமா. என்னங்க நீங்க? 4 இடம் சுத்தினாதான் அறிவு வருமா? ஏன், நம்ம ரேகா கூட தான் கலெக்டருக்கு படிக்கிறா. அவ எங்கேயாவது ஊர் சுத்த போறாளா? அவ்வளவியே, இதோ பக்கத்துலதான் இருக்கு கன்னியாகுமரி, அங்க போயிட்டு வரேன்னு சொல்லி என்னைக்காவது கேட்டிருக்காளா? இவ என்னடானா சிங்கப்பூர் போறேன்னு சொல்ற? நீங்களும் சரி சரின்னு தலையாட்டுறீங்க. ரேகா ஒரு அறிவாளி, புத்திசாலி, உலகத்தையே புத்தகம் வழியா பாத்துருவா. ஒரு பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணு இருப்பாள. ரேகா, ஒரு நிமிஷம். என்னப்பா? நம்ம கந்தசாமி தெரியல, தச்சு வேலை பாப்பாரு. அவர் பையன் மகேஷ் டெல்லியில வேலை பாக்குறான்.
அவனை வழியில் பார்த்தேன். ரோடுன் கூட பார்க்காம காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். அப்பா, நீங்கள் செய்யறது ஆசிரியர் பணி, அது உத்தியோகம் இல்லை, சேவை. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமா, உன் ஐஏஎஸ் படிப்புக்கு டெல்லியிலிருந்து புக்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். நீ ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணு. அப்பா, என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு, என்கிட்ட இருக்கிற புக்ஸே போதும், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவேன். மா, நீ கலெக்டர் ஆகணும். இதோ கலெக்டரோட அப்பா போறாருன்னு எல்லாரும் சொல்லணும். அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன். நிச்சயம் நடக்கும்பா. ஆனால் அப்பவும் நான் வாத்தியார் செந்தில்குமர பொண்ணு தான். ஹாய், வாங்க வாங்க. வாப்பரே, வாங்கடா. என்ன, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நாங்க வந்துட்டோமோ? உனக்கு தெரியாத முக்கியமான விஷயம் நாங்க என்னடா பேச போறோம்? வா லட்சுமி, வாங்கடா, உள்ள வாங்க. ஒண்ணு இல்லடா செந்தில், மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாள் வசந்தி, அவளை போய் பார்த்துட்டு வரலான் இருக்கோம். சந்தோஷமா போயிட்டு வா. சரி, அது வர ரெண்டு நாள் ஆகும். அதுக்கு என்ன, இப்போ ஹோட்டலை பொறுப்பாக பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, இப்போ சீசன் வேற. நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பாது, 1000 பசங்களை கூட நான் வகுப்படுக்கிறேன், என்ன போய் ஹோட்டலை கவனிக்க சொன்னீங்கன்னா? இதுல என்ன கஷ்டம் அங்கிள், நீங்க போயிட்டு வாங்க. நான் அது பாத்தியா, அதான் ரேக்காங்கிறது. மாஸ்டர் கோவிந்தன் கூட மாட்ட உங்களுக்கு உதவியா இருப்பா. அப்போ நாங்க வரட்டும், நிமிஷம் காஃபி ஷாப் போலாம்ப்பா. அட, நீ வேற தலைக்கு மேல வேலை இருக்குப்பா. வா 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 வா, நாங்க வரோம். என்ன சம்பந்தம் சார் வர்றவரு? என் கடமை எம்ஜிஆர் மாதிரியோ, தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரியோ, மூன்று முகம் ரஜினி மாதிரியோ, காக்கி சட்டை கமல் மாதிரியோ, வல்லரசு விஜயகாந்த் மாதிரியோ, சாமி விக்ரம் மாதிரியோ, போக்கிரி விஜய் மாதிரியோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆஃபீஸராக இருந்தா நம்ம பாடு திண்டாட்டம் தானே சார். சார், தீபாவளி பொங்கல்லாம் வரப்போகுது, அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து போகிற ஆஃபீஸராக இருந்தா நல்லது. அந்த மாதிரி ஆஃபீஸர் அனுப்பணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டேன் சார். நல்ல ஆலியானே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கௌசிக் சார் ஒரு நெருப்பு, யாருக்கும் மெல்ட் ஆக மாட்டாராம். வர்ற தீபாவளிய வட்டி பணம் வாங்கி தான் கொண்டாடணும் போல இருக்கு. சார், குட் மார்னிங் சார். வாங்க சார், ஐ எம் கணேசன். ஹலோ சார். இவர் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர். ஹலோ சார். ஹலோ சார். அவர் கான்ஸ்டபிள் குமரேசன். ஹலோ சார். பெருமாள் அவர் நேத்தான் ஜாயின் பண்ணாரு. ராஜன், வணக்கம் சார். கரு, என்ன மிஸ்டர் கணேசன், மிஸ்டர் ராஜசேகர், இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஹியூமர் கிளப்பா? உங்க சிரிப்பு சத்தம் அந்த தெரு முன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் போலீஸ் நாம் இருக்கோம். இந்த ஊர்ல மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, விபச்சாரம், இதெல்லாம் இந்த ஊர்ல நடக்கிறதே இல்லையா? என்ன சிரிப்பு? சாரி சார். இட்ஸ் ஓகே மிஸ்டர் கணேசன், இந்த ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் என் டேபிளுக்கு உடனே நீங்க கொண்டு வரணும். இங்க இருக்கிற கிரிமினல்ஸோட லிஸ்ட், இது வரைக்கும் ஜெயிலுக்கு போயிருக்கிற கிரிமினல்ஸோட லிஸ்ட், நாம யார் மேலாம் சந்தேகப்படுறோமோ அவங்களோட லிஸ்ட், அண்ட் எஸ், இந்த ஏரியாவோட விஐபியோட லிஸ்ட்,
முக்கியமா நம்ம ஏரியால எங்கெல்லாம் விபச்சாரம் நடந்துட்டு இருக்கோ, எங்கெல்லாம் விபச்சாரம் நடக்கிறதா நீங்க சந்தேகப்படுறீங்களோ அதனோட லிஸ்ட் என் டேபிளுக்கு வரணும். உங்களுக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லா ஃபைல்ஸும் என் டேபிளுக்கு வந்துடணும். சார், தென்காசி போற வழியில் இருக்க மாந்தோப்புல பழையபடி சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க சார். எந்த மாந்தோப்பு, யாரோட மாந்தோப்பு, எப்ப நிறுத்தினாங்க, எப்ப ஆரம்பிச்சாங்க? சார், 2 மாசமா சாராயம் காய்ச்சறது நிறுத்திருந்தாங்க. இப்போ திரும்பவும் நேத்துல இருந்து பழையபடி அதே இடத்துல சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த இடம் ஒரு விஐபியோட மாந்தோப்பு சார். புதுசா நம்ம ஏரியாக்கு வந்திருக்கிற டிஎஸ்பி டா இவரு. இவரு அங்க வராரு, வேற என்னத்துக்கு, எல்லாம் டப்புக்கு தான். எல்லாம் வரக்கூடாது, ஐயா வீட்டுல போய் வாங்கிக்க. நான் வாங்க வரல, பின்ன கொடுக்க வந்திருக்கேன். சாராயம் காய்ச்சல யாரா இருந்தாலும் சரி, உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இங்க காய்ச்சல சாராயம் கேரளா பார்டர் பக்கம் போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சம்பந்தப்பட்ட ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யூ மே கோ நவ.
வணக்கம் சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு சட்டி பானையெல்லாம் நொறுக்கிட்டு வந்துட்டீங்கல்ல. அவரை பார்க்கதாயா வந்திருக்கேன். அவரையே பார்த்துக்கிறேன். போ. வணக்கம் கௌசிக் சார். தம்பி வணக்கம் சொன்னேன். இது எனக்கு வணக்கம் மாதிரி தெரியலையே. நீங்க யாரு? பக்தன், கடவுள் பக்தன். கஷேத்ராடனம் எல்லாம் போயிட்டு வந்திருக்க. பிரசாதம். பழனி பஞ்சாமிரதம், திருப்பதி லட்டு, திருப்பதி கயறு, அவ்வளவும் உங்களுக்கு தான். அந்த பெட்டியை கொடுப்பா. இது என்ன? சூட்கேஸ். இது எந்த கோயில் பிரசாதம்?